மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் நாளைய தினம் 11th ஸ்டாண்டர்ட்கான பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாமே வெளியிட போகிறாங்க. மார்னிங் 10 AM ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஆனால் மார்னிங் 10 AM அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்கூலில் உட்காந்து 12th ஸ்டாண்டர்ட் கிளாஸஸ் வந்து கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா நாளைக்கு ஒர்க்கிங் டே. அப்போ எப்படி வந்து ரிசல்ட்ஸை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, என்ன ப்ரோ ரிசல்ட்டு வரும்னு சொல்கிறாங்க, ஆனால் நாளைக்கு லீவுன்னு சொல்லி எதுவுமே சொல்லலையே, நாளைக்கு ஸ்கூல் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இது சம்மந்தமாக எனக்கும் வந்து எந்த ஒரு அஃபிஷியல் சோர்ஸஸ்லேருந்தும் அன்அஃபிஷியல் சோர்ஸஸ்லேருந்தும் எந்த ஒரு தகவலும் வரலை. இப்போ வரைக்கும் நாளைக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தகவலும் வரல. மேபி இன்றைக்கி ஈவினிங் சொல்லுவாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியலை. சரியா? பட் நான் ஒருத்தங்கக்கிட்ட கேட்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வரைக்கும் எந்த தகவலும் வரலைங்க, ஆனால் 11th ஸ்டாண்டர்ட் வந்து அந்தளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், 11th ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடியே ஸ்கூலெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. காரணம் என்னென்னா, 11th வந்து அரியர் சிஸ்டம் இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஃபெயில் ஆனாலும் கூட அவங்க தாராளமாக ரீஎக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம், 12th படிக்க படிக்கவே அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அரியர் சிஸ்டம் இருக்கிறனால தான் 11th ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 12th ப்ரொமோட் பண்ணி 12th இப்போ படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணாங்க. பட் எதுவாக இருந்தாலும் அஸ் அ ரிசல்ட் அப்படின்னு வர்றப்போ அது கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அதுக்கு வந்து வேல்யூ இல்லை அப்படின்னாலும் பேசிக்காக ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பார்க்கணுங்கிற அந்த ஒரு ஈகர்னஸ் இருக்கும்ல ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில், அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இதில் குறிப்பாக என்னென்னா, முதல் முறையாக நீங்கள் பப்ளிக் எழுதியிருக்கீங்க. ஸோ முதல் முறையாக எழுதியிருக்கோம், எப்படி மார்க் வந்திருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த ஈகர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களில் பெரும்பாலானோருக்கு கண்டிப்பாக இருக்கும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ. சரி பார்ப்போம், ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்கு இல்லையா, ஈவினிங் வரைக்கும் அதுக்குள்ளே லீவ் விடுவாங்களா இல்லையான்னு பார்ப்போம். அப்படியே இல்லைனாலும் என்ன, இப்போ பார்த்துக்கலாம், விடுங்க. மேபி நீங்கள் இப்படி வந்து பாசிட்டிவாக நினச்சிக்கோங்க, லைக் எல்லா பேட்சஸுமே வந்துட்டு வீட்டில் இருந்து தான் பார்த்துருக்காங்க. அப்படி தான் தமிழ்நாடு வரலாற்றில் இருக்குது. எல்லா வருஷமும் எல்லா பேட்சஸுமே அவங்க வீட்டில் இருந்தால் ரிசல்ட்டை பார்த்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை வரலாற்றுலேயே முதல் முறையாக ஒரு பேட்சு ஸ்கூல் படிச்சுக்கிட்டே அவங்களுடைய ரிசல்ட்டை பார்க்குறாங்க அப்படின்னா அது உங்கள் பேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பெருமிதம் கொள்ளுங்கள். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விஷயம்னாலும் நாங்கள் தாங்கி வருவோம். ஆல்ரெடி நீங்களும் ஒரு கோவிட் பேட்ச் தலையாக, உங்களுக்கும் 10th லாஸ்ட் இயர் போட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பாஸ் பண்ணி ஆல் பாஸில் வந்த பேட்ச் தான். ஸோ ரிசல்ட்டும் எப்படி பயங்கரமாக நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. 2020 11th பாஸ் பர்சன்டேஜை விட இந்த வருஷம் வரக்கூடிய பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வருது ரிசல்ட்ஸ்னு பார்ப்போம். ஸோ ஃபைன், பி ஹாப்பி. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நாளைக்கு ஸ்கூல் இருந்தாலும் ஓகே ஃபைன், நம்ம தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேட்ச் தமிழ்நாடு வரலாற்றுலேயே ஸ்கூல் இருக்கிறப்பவே ரிசல்ட்டும் வருது அப்படிங்கிற ஒரு பேட்சாக நம்ம நேம் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து டோன்ட் வெரி அபவுட் இட். அப்படி லீவ் விடுறாங்க அப்படின்னாலும் ஓகே ஃபைன். ஸோ ரிசல்ட் வந்து நம்ம பொறுமையாக நிதானமாக அழகாகவும் பார்த்துக்கலாம். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாட் எவர் இட் டேக்ஸ், பி பாசிட்டிவ் அட் ஆல் சுச்சுவேஷன். பாசிட்டிவிட்டியோடு இருந்தீங்க, நெகட்டிவ் சுச்சுவேஷன்லையும் பாசிட்டிவிட்டியோடு இருந்தீங்க அப்படின்னால அதுவே வந்து உங்களை லிஃப்ட் பண்ணி வேறு லெவல் கொண்டு போயிடும். ஸோ அது ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க, பார்த்துக்கலாம். சரியா? நாளைக்கு ரிசல்ட்ஸ் எல்லாருக்குமே நல்லபடியாக அமையும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். நானும் என்னால் முடிஞ்சால் நான் ரெக்வஸ்ட்டும் பண்ணி பார்க்குறேன். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட், தேங்க்யூ.